ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்வி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மட்டன் சூப் அப்புறம் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே கழுவி குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். கூடவே தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து 5 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணுறேன், 10-15 வரையும். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மட்டன் ஃப்ரையே இல்லை கிரேவி செய்ய போகிறோம் அப்படின்னா மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1/2 கப்பு கூட தண்ணி போதும். ஆனால் இன்றைக்கி நம்ம சூப்பு செய்கிறதுனால 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வரையும் வச்சு நம்ம குக் பண்ணிடலாம் மட்டனை. அதுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா மட்டன் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ 5 விசில் வரையும் போதும். அஞ்சு விசில் வரையும் வச்சு குக் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட மட்டன் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்மளோட மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பவுல் எடுத்திருக்கேன். 2 பவுல்லையும் சூப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பீஸ் வந்து சூப்போடு நம்ம சர்வ் பண்ணலாம். பசங்களுக்கான மட்டன் பீஸ் பிடிக்கல அப்படின்னா வெறும் சூப் சர்வ் பண்ணால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவுலையும் சூப் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து லைட்டாக தூவி விட்றேன். இன்னும் காரம் அதிகம் தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சூப் ரெடி. இனி நம்ம இதை டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். சூப்போட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோன்னு பட்டை கிராம்பை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 10-12 வரையும் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் 1-2 நிமிஷம் வரையும். மட்டன் சூப் பார்த்தீங்கன்னா 2 பவுல் எடுத்தது பிறகு ஸோ பேலன்ஸ் இருக்க மட்டனில் இப்போ கிரேவி செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அது ஆட் பண்ணது பிறகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சூப் செய்யும் போதே 1 வெங்காயம் 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம குவான்டிட்டி அதிகம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ தக்காளி நல்லா வதங்கினது பிறகு குக் பண்ண மட்டனை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். மட்டனோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டன் குக் பண்ணும்போது ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5-6 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணது பிறகு கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். நாலு நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்தது பிறகு 2 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி பரோட்டா இல்லை தோசை கூட சாப்பிட்லாம். சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.